அக்டோபர் 2 தேதி என்று குமரி முதல் காஷ்மீர் வரை பேரணி நடைபெறும் என்று ராஜஸ்தானில் நடைபெறக்கூடிய சிந்தனை அமர்வு கூட்டத்தில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி அறிவித்திருக்கிறார். இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜஸ்தானில் சிந்தனை அமர்வு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரசினுடைய உட்கட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான கூட்டமாக இது அமைந்திருக்கிறது என்று ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் சசி தரூர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அக்டோபர் 2 தேதி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பேரணி நடைபெறும் என்று காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெறும் என்றும் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ராஜஸ்தானில் நடைபெறக்கூடிய சிந்தனை அமர்வு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.